தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச யூடியூபரில் வந்து மதன் கௌரி வந்து ரொம்ப முக்கியமானவர். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன வயசில், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 28 வயசு தான் ஆகுது. இந்த வயசுலேயே வந்து அதுவும் ஒரு குறிப்பிட்ட பீரியடில் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. அந்த வளர்ச்சிக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்கு கிடையாது, நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா அது அவருடைய முயற்சியும் அந்த விடாமுயற்சியும் இந்த உழைப்பும் தான். அதெல்லாம் உழைப்பு இல்லாமல் எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கவே நடக்காது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவரோட முன்னேற்றத்துக்கு காரணம் வந்து அவர் எடுத்த அந்த தேர்வு செய்த வழி, அவருடைய விடாமுயற்சி. இதனால தான் வந்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன் சப்ஸ்கிரைபரை வந்து தாண்டி மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போயிட்டுருக்காரு. இதுவரைக்கும் அவரோட வீடியோவில் வந்து எந்த ஒரு தடுமாற்றம் இருந்தது கிடையாது, எந்த ஒரு நெகட்டிவிட்டி இருந்தது கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அது ரசிக்கிற மாதிரி இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா அது வேற, ஆனால் நிச்சயமாக ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கிற ஒரு வீடியோ. ஆனால் அப்படிப்பட்ட யூடியூபர் வந்து திடீர்னு ஒரு வீடியோவில் மொத்தத்தையும் கலைச்சிட்டார். கடைசியாகப்பட்ட ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர தடுமாற்றம், நின்னே பேச முடியல அவரால். அப்படி என்னடா வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த யூடியூப் வருமானத்தை பற்றி போட்டிருந்தார். அதாவது 12 கோடியா, 12 crores, இவ்வளோ சம்பளமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங்கை போட்டு அவருடைய சம்பளத்தை பற்றிய ஒரு வீடியோவை வந்து அதில் போட்டிருந்தாரு. ரொம்ப, அதாவது இதுவரைக்கும் இல்லாத மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா நின்னே பேசல அவர். அவர் பேசினது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தடுமாற்றம். இதுவரைக்கும் இல்லாத எல்லா தவறுகளையும் வந்து ஒரே வீடியோவில் செஞ்சிட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம், அவருடைய விஷயத்தை வச்சு, வீடியோவை வச்சு, சேனலை வச்சு நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். ரெண்டாவது, அதாவது வந்து எனக்கு வந்து வயசாகுது, எனக்கு தேவைகள் நிறைய இருக்கு, பணம் தேவை அப்படின்ற விஷயத்த ஒரு இன்டைரக்டா சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து 12 கோடின்னு சொல்றாங்களே, எனக்கு அவ்வளவு சம்பளம் கிடையாது, என்னோட சம்பளத்தை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவையில்லாத விஷயத்த பேசினார். அதுக்கு அதை பத்தி நீங்க போட வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் யார் ஒன்றாலும் யாரை ஒன்றாலும் வச்சு சம்பாதிக்கலாம். ஆனால் அதனால் நீங்கள் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக வந்து தவறே கிடையாது. இப்போ என்னோடய வீடியோவை பார்த்து என்னை பற்றி 4 பேர் சொல்கிறாங்கன்னா தப்பு கிடையாது. இதனால் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்குதுன்னா நம்ம சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி அந்த வீடியோவில் போட ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒரு தடுமாற்றம், நின்று பேச முடியல, ஏதோ ஒரு மாற்றங்கள். ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கிற ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனே இல்லாமல் எதேதோ ஒரு கோணத்தில் வந்து லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தார். அது எதனால் போட்டார்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம், சரி மதன் கௌரி வந்து எவ்வளவு தான் வந்து சம்பாதிக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோஷியல் பிளேடுன்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஒரு வீடியோவை வந்து அது உங்களோட சேனலை போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு மினிமம் ஏர்னிங் எவ்வளோ, அதிகபட்சமாக ஏர்னிங் எவ்வளோ அப்படின்ட்டு 2 ஆப்ஷன் காமிக்கும். அதில் நிச்சயமாக அந்த மினிமம் கிரைட்டீரியாவை வந்து எல்லாம் மீட் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் கிரைட்டீரியா வந்து மீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். மிட்லேருந்து அந்த மினிமம் வரைக்கும் நிச்சயமாக அவங்களுடைய அந்த வருமானமானது இருக்கும். சரி, மதன் கௌரியோட அந்த மாத சம்பளம், அதாவது வருமானம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சோஷியல் பிளேட் படி குறைந்தபட்சம் 5 லட்சம் ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவருக்கு வந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போது ஒரு மாதத்திற்கு வந்து அவரே தான் நீங்கள் 10 லட்சம் ரூபாய் வச்சா கூட நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரோஸில் தான் வந்து சம்பளம் வாங்குறாரு. இதை வந்து மதன் கௌரி அவர்கள் வந்து மறுக்கவே முடியாது. அந்த குரோஸில் வாங்குறது வந்து 10 லையான்னு கேட்டிங்கன்னா அது அவரோட விருப்பம். ஏன்னா அவர் உழைக்கிறாரு, அதுக்கு அவர் 10 தான் 10 லையான்றதுலாம் அவர் டிசைட் பண்ணுறது தான். அதை வச்சு அவரே ஒரு வீடியோ போட்டு அவருடைய இமேஜை கெடுத்து அதில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் வந்து மதன் கௌரிக்கு என்னென்னா, உங்களை பார்த்து தான் வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து வளர்றாங்க. ஈவன் நானே கூட எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சதே வந்து பார்த்தீங்கன்னா மதன் கௌரியோட நிறைய வீடியோக்களை பார்த்து தான். நம்மளுடைய வயதில் வந்து குறைவானவராக இருந்தால் கூட, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துக்கிற அந்த வழி, அவர் பேசுகின்ற அந்த விதம், அவருடைய ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மிக உண்மையிலே வந்து பயனுள்ளதாக இருக்கும், தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும், ரசிக்கும்படியாக இருக்கும். அந்த வழியிலே போகாமல் இவன் பேசுறான் அவன் பேசுகிறான்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே டேமேஜ் பண்ணிக்கிற அந்த வேலையை வந்து மதன் கௌரி அவர்கள் தயவு செய்து விட வேண்டும். மதன் கௌரியோட அந்த சேனல் வந்து, அதாவது எம்ஜி ஸ்குவாட் வந்து இன்னும் மென்மேலும் வளர்வதற்கு எனது வாழ்த்துக்கள். தயவு செய்து அடுத்த வீடியோவிலிருந்து நீங்கள் வந்து, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை பற்றி பேசியோ அல்லது ஏதோ புதுசான செயற என்ற பேரில் வந்து தவறான
செய்திகளை கொடுத்தோ தடுமாற்றத்துடனோ அந்த வீடியோ போட வேண்டாம் என்று சொல்லி இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மேலும் இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்மளோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க.